வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். இந்தியாவின் பெயரை மாற்றுவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. காவிரி வழக்கு வரும் 21 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பாரதம் என்ற குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம். ஆளுநர் ஆர் என் ரவி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. அண்ணா விபி சிங் கருணாநிதி சிலைகள் அமைப்பு பணி தீவிரம். சிலைகளை ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்டா குறுவை சாகுபடி பாதிப்பு. நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது. இத்துடன் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பெயரை மாற்றுவது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்றும், அதே போல நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் 18 தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பாக விவாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி வழக்கு வரும் 21 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு வரும் 21 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகம் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. மேலும் காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி வழக்கை அடுத்த வாரம் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. நீதிபதிகள் ஹவாய், நரசிம்மா, மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி பாரதம் என்ற குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், பகவான் கிருஷ்ணரின் நித்திய போதனைகள் நம் கடமைகளை சரியாகவும் நேர்மையாகவும் மாற்ற தொடர்ந்து ஊக்கமளித்து பாரதம் என்ற குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். மீஞ்சூரில் தயாராகி வரும் அண்ணா விபி சிங் கருணாநிதி சிலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு ரூபாய் 39 செலவில் நினைவிடம் கட்டும் பணி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் கட்டப்பட்டு வருகிறது. கருணாநிதி ஆற்றிய பணிகளை போற்றும் வகையில், அவரது சாதனைகள், எழுத்தாற்றல், சிந்தனைகள், அரசியல் ஆளுமைகளை விளக்கும் வகையில் நினைவிடத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கலை, இலக்கியம், அரசியல் ஆகிய துறைகளில் முத்திரை பதித்ததன் அடையாளமாக உதயசூரியன் போன்று கருணாநிதி நினைவிட முகப்பில் 3 வளைவுகள் அமைக்கப்பட உள்ளது. இங்கு கருணாநிதிக்கு 3.5 உயரத்தில் வெண்கலத்தாலான சிலை வைக்கப்பட உள்ளது. இதற்காக மீஞ்சூர் அருகே புதுப்பேடு கிராமத்தில் உள்ள தீனதயாளன் சிற்பக்கூடத்தில் கருணாநிதியின் சிலை தயாராகி வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை மீஞ்சூர் சென்று கருணாநிதியின் சிலை வடிவமைப்பை பார்வையிட்டார். சிலையில் சில திருத்தங்கள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். இதே சிற்பக்கூடத்தில் நினைவிடத்தில் வைப்பதற்காக 3.5 அண்ணா சிலையும், சென்னை மாநில கல்லூரி முகப்பில் வைப்பதற்காக 9 உயரத்தில் முன்னாள் பிரதமர் விபி சிங் சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குறுவை சாகுபடி பாதிப்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார். டெல்டா மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு செய்து வரும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை 10:30 தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார். வேளாண் துறை ஆணையர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்யும் நிலையில் குறுவை பாதிப்பு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். போதிய நீர் கடைமடை வரை செல்லாததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கூறிய நிலையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். வரும் தேர்தலில் இந்தியா என்ற சொல்லே பாஜகவை விரட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டில் பங்கேற்கும் விருந்தினர்களுக்கு பாரத குடியரசுத் தலைவர் என குறிப்பிட்டு அழைப்பிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை தரும் விருந்தில் பங்கேற்க அனுப்பிய அழைப்பிதழில் உள்ள வார்த்தைகளால் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த அழைப்பிதழுக்கு எதிர்க்கட்சியினரிடையே கடும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில், பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தும் கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயர் சூட்டியதில் இருந்து பாஜகவுக்கு இந்தியா என்ற சொல்லை கசந்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவை வளர்ச்சிமிகு இந்தியாவாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்ற பெயரை மட்டும்தான் மாற்ற முடிந்திருக்கிறது என விமர்சித்தார். மேலும் அரண்டவர் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல இந்தியா என்ற சொல்லே பாஜகவை மிரட்டுகிறது என்றும், தேர்தலில் இந்தியா என்ற சொல்லே பாஜகவை விரட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அணைவயல், நெடுவாசல், வடகாடு, அரையப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு தமிழக அரசின் இலவச மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், ஆசிரியர்கள் தந்த கல்விதான் ஒரு மாணவனை வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்றும், பள்ளிக்கூடம் என்பது ஒரு அறிவு திருக்கோயில் என்றும், அப்படிப்பட்ட பள்ளி வளாகத்திற்குள் வேறுபட்ட கருத்துக்களோடு, குறிப்பாக அரசியல் கருத்துக்களோடு யாரும் வரக்கூடாது என்றும், தடைகளை கடந்து மாணவர்கள் வாழ்வில் தடம் பதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மெய்யநாதன் பேசினார். பாகிஸ்தான் இந்தியா என பெயர் மாறப் போகிறது. பாரத் நேசன் பெயர் மாற்றம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். தென்காசியில் திமுகவின் சார்பாக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு விமானம் மூலம் சென்னை செல்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை வந்தடைந்தார். முன்னதாக விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அப்போது அவரிடம் இந்தியா பாரத் என்ற பெயர் மாற்றம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பாகிஸ்தானே இந்தியா என்று மாறப்போகிறது தெரியுமா, எல்லா காமெடியும் பண்ணிட்டு இருக்காங்க என்று பாரத் நேசன் பெயர் மாற்றம் குறித்து நகைச்சுவையாக உதயநிதி ஸ்டாலின் கூறிவிட்டு விமான நிலையத்திற்கு உள்ளே சென்றார். இந்தியா பெயர் மாற்றம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது முதல் புதிய பாஸ்போர்ட் வேண்டுமா என சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் G20 மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளிக்க உள்ள நிலையில் அதற்காக அவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதிலாக பாரத் குடியரசுத் தலைவர் என அச்சிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பல்வேறு தலைவர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வரும் நிலையில் G20 உச்சி மாநாட்டின் போது ராஷ்டிரபதி பவனில் நடைபெற உள்ள இருந்து விருந்துக்கான அழைப்பிதழில் தி பிரசிடென்ட் ஆஃப் பாரத் என்று எழுதப்பட்டிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான தருணம் என உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்பர் சிங் தாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் தற்போது முதல் புதிய பாஸ்போர்ட் வேண்டுமா என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சில கட்சிகளின் கூட்டணி இந்தியாவாக மாறினால் அவர்கள் நாட்டின் பெயரை மாற்றுவார்களா? நாடு 140 கோடி மக்களுக்கு சொந்தமானது, ஒரு கட்சிக்கு அல்ல என சாடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்தியா கூட்டணி பாரத் என்று பெயர் மாற்றினால் பாரதத்தை பாஜக என்று பெயர் மாற்றுவார்களா? இது என்ன நகைச்சுவை என்றும், தங்கள் வாக்கு எண்ணிக்கை குறையும் என்று பாஜக நினைக்கிறது, எனவே பெயரை மாற்ற வேண்டும் என கூறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இத்தனை ஆண்டுகளில் இந்தியா என்ற பெயர் உங்களுக்கு பெருமை சேர்க்கவில்லையா என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக்கின் எக்ஸ் பதிவிற்கு விஷ்ணு விஷால் பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் G20 மாநாடு வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளிக்க உள்ள நிலையில் அதற்காக அவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதிலாக பாரத் குடியரசுத் தலைவர் என அச்சிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பல்வேறு தலைவர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக், நான் எப்போதுமே ஒரு பெயரினை மட்டுமே பெருமையாக நினைப்பதுண்டு. நாம் எல்லாம் பாரதர்கள். இந்தியா என்ற பெயர் ஆங்கிலேயர்கள் கொடுத்தது. நமது பாரதம் என்னும் சொந்த பெயரினை அடைவதற்கு இவ்வளவு காலம் பிடித்துள்ளது. மேலும் PCGA-இன் செயலாளர் ஜெய்ஷாவிடம் வேண்டுவதெல்லாம் உலகக்கோப்பை போட்டியில் நமது அணி வீரர்கள் ஜெர்சியில் பாரத் என குறிப்பிட வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இந்த பதிவினை பகிர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால், இவ்வளவு நாள் இந்தியா என்ற பெயர் பெருமையை தரவில்லையா என கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து எதிர்ப்புகள் அதிகரித்து வருகிறது. ஜெயலலிதா மரணம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜே ஜெயலலிதா ஃபாலோயர்ஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
அந்த மனுவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க கடந்த 2017 அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் தனது அறிக்கையை 2022 அக்டோபர் 17 சமர்ப்பித்ததாக அரசாணை வெளியிடப்பட்டது. ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், ஆணையம் அமைக்கப்பட்டு 6 கோடி செலவிடப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் இந்த ஆணையத்தின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசியல்வாதிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர், ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசிடம் ஜூலை 9 அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் சேஷசாயி முன் விசாரணைக்கு வந்ததை அடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேன் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சின்ன கவுண்டனர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி வேன் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈரோடு அடுத்த பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், மஞ்சுளா, ஆறுமுகம், பழனிசாமி, பாப்பாத்தி மற்றும் 1 குழந்தை சஞ்சனா உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஓட்டுநர் விக்னேஷ் மற்றும் பிரியா என்பவர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து சங்கரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேர்நம்பட்டு அருகே அமைச்சர் உதயநிதி தலைக்கு 10 தருவதாக அறிவித்த உத்தரப்பிரதேச சாமியாரின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி தலைக்கு 10 தருவதாக அறிவித்த உத்தரப்பிரதேச சாமியார் பரகம் ஆச்சாரியா அறிவித்ததை கண்டித்து குடியாத்தம் பேர்நம்பட்டு நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான ஆலியார் ஜூபேர் அக்மத் தலைமையில் திமுகவினர் உத்தரப்பிரதேச சாமியாரின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தீ வைத்து கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் பேர்நம்பட்டு நகராட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று சாமியாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சின்னாளப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லை அடுத்துள்ள வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்தவர் சிதம்பரம் மகன் வசந்தகுமார். இவர் தனது அத்தை ஊரான மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள காக்கா தோப்பிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். பின்னர் அங்கிருந்து தனது அத்தை மகன் பிரகாஷ்ராஜ் என்பவரை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வெள்ளோட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது சின்னாளப்பட்டி அருகே பின்னால் வந்த டிப்பர் லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தப்பி ஓடிய டிப்பர் லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கரின் 222 நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருப்பாச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கரின் 222 நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி, நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி, இந்திய திருநாட்டின் நலனுக்காக பாடுபட்ட தலைவர்களின் வழியில் நாமும் செயல்பட்டு நாட்டின் நலனை காப்பாற்ற உறுதி எடுத்துக் கொள்வோம் என தெரிவித்தார். இதில் ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழுத்தலைவர் ஐயம்மாள், துணைத்தலைவர் காயத்ரி தேவி தர்மராஜ், பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நாகராஜ் பூபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சென்னையில் காவல்துறையினருக்கான விளையாட்டு பயிற்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அரசு நிதியுதவி மூலம் காவல்துறையினர் விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி அலுவலக திறப்பு விழா ராஜரத்தினம் ஸ்டேடியம் அலுவலகத்தில் நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குத்துச்சண்டை மைதானத்தை திறந்து வைத்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிதியுதவி மூலம் காவல்துறையினர் விளையாட்டு பயிற்சி பெற்றவர்கள் அதிக அளவில் வெளிநாடு சென்று வெற்றி பெற்று பரிசுகள் பதக்கங்கள் பெற வேண்டும் என்றார். நம்ம ஸ்போர்ட்ஸ் டீம்
நிறைய போட்டிகளில் நம்ம அகில இந்தியா போட்டிகள், நம்ம நாட்டு போட்டிகள், அது மட்டும் இல்லை நம்ம சர்வதேச வெளிநாட்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் நிறைய பக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு, பயிற்சிக்கு சில வசதிகள் இன்னைக்கு நம்ம இந்த கேம்பஸில், ஆம்பிரிதப் கேம்பஸில் திறந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பாக்ஸிங் ரிங் இருக்குது, இதை நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, இதை நம்ம அரசாங்கம் ஃபண்ட்ஸில் வாங்கி இதுக்கு இன்னைக்கு இருந்து இதில் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் பாலிசி பற்றி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம ட்ரெயின் பண்ணணும். குடியாத்தம் அருகே அமைச்சர் உதயநிதி தலைக்கு 10 கோடி தருவதாக அறிவித்த உத்தரப்பிரதேச சாமியாரின் உருவபொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி தலைக்கு 10 கோடி தருவதாக அறிவித்த உத்தரப்பிரதேச சாமியார் பரஹம்ச ஆச்சாரியா அறிவித்ததை கண்டித்து குடியாத்தம் கேவி குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான சத்யானந்தம் தலைமையில் திமுகவினர் உத்தரப்பிரதேச சாமியாரின் உருவப்பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தீ வைத்து கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் ஊர்வலமாக சென்று சாமியாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் குமரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ராஜ்கமல், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருத்தணியில் ஆசிரியர் தின விழாவை ஒட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வெங்கடாபுரத்தில் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இப்பள்ளியில் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் முழு உருவச் சிலைக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திருத்தணி நகரமன்ற தலைவர் சரஸ்வதி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருத்தாச்சலத்தில் கோபால நாயக்கரின் 222 நினைவு தினத்தையொட்டி தமிழக நாயுடு கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் கோபால நாயக்கரின் 222 நினைவு தினாலையொட்டி தமிழக நாயுடு கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் தெலுங்கு ஜனா சேவா சேனா நிறுவன தலைவர் டாக்டர் சரவணன் மற்றும் விருத்தாச்சலம், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி நாயுடு மகாஜன சங்கம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு சங்கம், தமிழக நாயுடு கூட்டமைப்பு உள்ளிட்ட சங்கத்தை சேர்ந்த மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாமன்னர் விருப்பாட்சி கோபால நாயக்கருடைய 222 வீரவணக்க நாள் கூட்டத்தை நாங்கள் இங்கு சிறப்பாக அனைவரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். எங்களது இந்த முயற்சி கடலூர் மாவட்டத்தில் இந்த விருப்பாட்சி கோபால நாயக்கருடைய 222 வீரவணக்க நாள் நிகழ்ச்சியில பொதுமக்களுக்கு நாங்கள் உணவு நீர் கொடுத்திருக்கிறோம். அது இல்லாம பசுமை திட்டத்தை போக்குவதற்காக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கி நாங்கள் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 44,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் குறைந்து 5,530 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 44,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 48,264 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 78.50 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 82 புள்ளிகள் குறைந்து 65,699 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 19 புள்ளிகள் குறைந்து 19,556 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். இந்தியாவின் பெயரை மாற்றுவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. காவிரி வழக்கு வரும் 21 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், உச்சநீதிமன்றம் அறிவிப்பு.
பாரதம் என்ற குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம். ஆளுநர் ஆர் என் ரவி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. அண்ணா விபி சிங் கருணாநிதி சிலைகள் அமைப்பு பணி தீவிரம். சிலைகளை ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்டா குறுவை சாகுபடி பாதிப்பு, நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.